ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஃபார்ம் 10C பென்ஷன் அமௌண்ட் மட்டும் வந்து எடுக்க முடியலை. ஸோ நான் வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணிட்டேன், 10C வந்து என்னால் எடுக்க முடியலை. என்ன ரீசன் அப்படின்னா, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டு வந்து எனக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வந்து வருது. ஸோ இதை வந்து நான் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டார். ஸோ 10C வந்து எடுக்க முடியலை. ஸோ இவருக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்ட் இது வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார்ம் 19 இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு காலமும் வந்து ஃபார்ம் 19, அடுத்த ரெண்டு காலமுமே வந்து ஃபார்ம் 10C. ஸோ இது வந்து தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஃபார்ம் 19 டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பென்ஷன் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இல்லை, டேட் ஆஃப் எண்டும் இல்லை. ஸோ அதனால தான் இவருக்கு வந்துட்டு ஃபார்ம் 10C வந்து அப்ளை பண்ண முடியலை. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது, இது வந்து ஃபார்ம் 19 கிளைம் பண்ணுறது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எண்டு வந்து இதில் போடலை, நான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங், இது வந்து பென்ஷனோட டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் தான் டேட் இருக்கிறத தவிர, இந்த பென்ஷனோட டேட் ஆஃப் ஜாயினிங்லேயும் டேட் இல்லை, டேட் ஆஃப் எண்ட்லேயும் டேட் இல்லை. ஸோ ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான் அவரோட பிஎஃப் கிளைம் வந்து அப்ளை பண்ண முடியலை பென்ஷன் வந்து. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான். ஸோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய டவுன்லோட் லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் தான் போகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், ஸோ இதே டேட் ஆஃப் ஜாயினிங் தான் இதுலேயும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதே டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டுட்டு இதே டேட் ஆஃப் எண்டதுக்கு இதுலேயும் போடணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் 19 இருக்குது. ஸோ இதை அப்படியே இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் ராங்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ராங்காக எந்த டேட்டுமே இல்லை, நமக்கு வந்துட்டு டோட்டலாக டேட் வந்து அப்டேட்டே பண்ணலை. ஸோ அதுதான் நமக்கு வந்து பிரச்சனை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட யூஏ நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட மெம்பர் ஐடி நம்பர், உங்களோட நேம், ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டு அதையும் அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதை உங்களோட கம்பெனிக்கு கொண்டு போய் உங்களோட கம்பெனி எம்ப்ளாயர்கிட்ட சீல் வச்சு சைன் வாங்கணும். ஸோ பிஎஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி சீல் வச்சு அதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித்தின் 15 to 20 days மேக்ஸிமம் இது சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு ரெகுலராக காண்டாக்ட் பண்ணி இதை வந்து அப்டேட் பண்ண சொல்லுங்கள். மேக்ஸிமம் இது வந்து அப்டேட்டட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தரமாட்டாங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அப்படி இது வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் 10C நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே கிளைம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங், அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த்தில் இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு மட்டும்தான் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாத எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.